அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன தகவல் அப்படின்னா, பொதுவாக தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக சொல்லப்படுவது அப்படின்றது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். அதோடு அந்த கோவிலை பற்றிய சில ரகசியங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த கோவிலை பற்றிய நிறைய ரகசியங்களும் அந்த கோவிலோட ஒரு வீடியோ காட்சியும் இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ காட்சியும் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்மளுடைய பாரம்பரியம் மற்றும் தமிழர்களினுடைய பண்பாட்டை போற்றக்கூடிய ஒரு வகையில் அமைந்திருந்த ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஒரு பெருமை மிகுந்த கோவில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கோவிலில் நிறைய மர்மங்களும் நமக்கு தெரியாத நம்மளையே வியக்க வைக்கக்கூடிய நிறைய விஷயங்களுமே இருக்குது. அந்த விஷயங்கள் என்ன என்ன, அப்படி இந்த கோவிலில் என்ன இருக்குது, அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி தஞ்சை கோவிலை பற்றிய ஒரு வீடியோ காட்சியை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் தஞ்சை கோவிலும் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய நந்தி சிலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இந்த கோவில் அப்படின்னா ரொம்பவே அற்புதமான ஒரு கட்டிடக்கலை அம்சத்தை கொண்ட இந்திய கோவில்களில் நம்மளை பெருமைப்படுத்தக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு கோவில் அப்படின்னே நம்ம தஞ்சை பெரிய கோவிலை நம்ம சொல்லலாம். பொதுவாக 1000 ஆண்டுகளுக்கு மேலுமே நம்மளுடைய வரலாற்றை சுமந்து தமிழர்களை பெருமைப்படுத்தும் மற்றும் பிரமிக்க வைக்கக்கூடிய பாரம்பரியத்தை போற்றக்கூடிய வகையிலும் தான் இந்த தஞ்சை பெரிய கோவில் அமைந்திருக்கு. பொதுவாக இங்கு இருக்கக்கூடிய அதிசயத்தை பற்றியும் இங்கு வியக்க வைக்கக்கூடிய சில தகவல்களும் நிறையவே தான் இருக்குது. இந்த தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது அப்படின்னா நமக்கு எல்லோருக்குமே தெரியும். பொதுவாக இந்த கோவில் 1004 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 1010 ஆம் ஆண்டு தான் கட்டி முடிக்கப்பட்டதாக வரலாற்று தகவல்களாகவே தான் இருக்குது. பொதுவாக இதனுடைய கோபுரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கற்ப கிரகத்தில் இருந்து 190 அடி உயரத்திற்கு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் கோவில் கோபுரம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கோவிலில் அடக்கம் செய்யப்பட்டவர்களினுடைய உடல்கள் அப்படின்னா இதுவரையிலுமே கெடாமல் இருப்பதாகவே நம்பிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக சோழர்களினுடைய கோவில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைநிறுத்தப்பட்ட லிங்கங்கள் அப்படின்னு இருக்கும். அந்த லிங்கங்கள் அப்படின்றது தொடர்ந்து சக்தி மற்றும் நிறைய நன்மையான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்திட்டு வருது. அதெல்லாம் இதனால தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் இதையெல்லாம் தாண்டி நம்மளையே ஒரு வியக்க வைக்கும் ஒரு நிகழ்வு அப்படின்னா அதனுடைய கல் அப்படின்றது கோபுரத்தினுடைய உச்சியில் ஏற்றியிருப்பாங்க. எப்படி ஏற்றியிருப்பாங்க அப்படின்றது தான் இன்றளவுமே புரிந்து கொள்ள முடியாதவாறு இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். பொதுவாக கோவில்களில் சுவர்களில் அதனுடைய சித்திரங்கள் சிலைகளும் நம்ம செதுக்கப்படுவதை இன்றளவுமே நம்ம வழக்கமாக தான் வைத்திருக்கோம். அதே போல தான் கடவுள்களினுடைய சிலைகளும் மற்றும் புராண கதையில் வரக்கூடிய நிகழ்வுகளுமே ரொம்பவே தத்ரூபமாக செதுக்கப்பட்டிருப்பது அப்படின்றதும் வியக்கத்தக்க ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக அந்த கோவில் கோபுரத்தினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய கல் எடை பார்த்தீங்க அப்படின்னா 81 டன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கோவிலினுடைய அடிமட்டத்திலிருந்து 216 அடி உயரம் கொண்டிருக்கு. 81 டன் எடையுள்ள கல் எப்படி நம்ம இவ்வளோ உயரத்திற்கு எடுத்து செல்ல முடியும் அப்படின்றது தான் இன்றளவுமே விஞ்ஞானிகளுக்கும் நமக்குமே புரியாத ஒரு புதிராகவே தான் இருக்குது. தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு சொன்னால் சூரியனுக்கு கூட தலை வணங்காத தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு நம்ம சிறப்பாகவே நம்ம சொல்லலாம். நம்மளுடைய தமிழகம் மட்டும் இல்லாமல் தமிழர்களினுடைய பெருமையை உலகம் முழுவதுமே பெருமையாக பேசக்கூடிய ஒரு கோவிலாக தான் தஞ்சை பெரிய கோவில் இருக்குது.
அதேபோல அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் இன்றுமே கண்டுபிடிக்கப்படும் சாதனைகளை நம்மளுடைய முன்னோர்கள் அன்றே நிறைய விஷயங்களை கண்டுபிடித்திருக்காங்க. அதனால தான் இன்று வரை நம் முன்னோர்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் அதற்கு பின்னாடி ஏதாவது ஒரு அறிவியல் ரீதியான உண்மை இருக்கும் அப்படின்னு நம்பப்பட்டு வருது. பொதுவாக தஞ்சை கோவிலில் இருக்கக்கூடிய கற்கள் அப்படின்றதே நமக்கு ஒரு ஆச்சரியத்தை அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, தஞ்சை கோவிலில் இருக்கக்கூடிய கற்கள் அப்படின்றது எல்லாமே ஒரே நேர்த்தியாக வெட்டப்பட்ட கற்களாக தான் இருக்குது. இப்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் கூட மிகவும் நேர்த்தியாக கற்கள் வெட்டுவது அப்படின்றது கொஞ்சம் கடினமான விஷயமாக இருந்தாலும் கூட, மனித சக்தியை மட்டும் வைத்து கொண்டு அந்த காலத்திலேயே ரொம்பவே கச்சிதமாக கற்களை வெட்டியிருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்களுமே இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய ரகசியங்களை நமக்கு கண்டுபிடிக்காத முடியாத அளவிற்கு தான் இருக்குது. ராஜராஜ சோழன் இந்த கோவிலை கட்டும்போது இந்த கோவிலில் இருந்து தன்னுடைய அரண்மனைக்கு மற்ற கோவில்கள் மற்றும் தஞ்சையினுடைய பல முக்கியமான இடங்களுக்கு செல்ல பாதாள வழியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பாதைகள் இருப்பதாகவும் தான் சொல்லப்பட்டு வருது. தஞ்சை கோவிலில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நமக்கு ஆச்சரியத்தை அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கோவிலில் ராஜராஜன் காலத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள்லாம் இருக்குது. அந்த ஓவியங்களெல்லாம் நம்ம இப்போ போய் பார்த்தனா கூட புதியதாக, மிக புதியதாகவே சமீபத்தில் வரையப்பட்டது போல தான் இருக்கும், புதியதாக வரையப்பட்ட ஒரு தோற்றத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓவியத்தெல்லாம் ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஓவியங்கள் முற்றிலுமாக இயற்கையான மூலிகை சாறுகளால் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகளும் செய்துட்டு தான் வந்துட்டுருக்காங்க. 1000 ஆண்டுகளை கடந்தும் கூட தமிழர்களினுடைய பெருமை மிகுந்த கோவில் அப்படின்னு போற்றக்கூடிய சிறப்பு அப்படின்னா தஞ்சை பெரிய கோவிலுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லிலும் கலைநயம் இருக்குது. ஒவ்வொரு சிற்பத்திலும் 1000 கதைகள், வழிபாட்டிற்கு உரிய ஆலயமாக மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கலைக்கூடமாகவே நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமாகவே தான் இருக்குது இந்த பெரிய கோவில். இந்த கோவிலில் கலைநயனர் தழுவி செல்லும் திருசுற்று மாளிகை, நெடித்துயர்ந்த திருவாயில்கள், வான் கைலாயமே விளங்கும் விமானம், இயற்கையினுடைய அத்தனை அம்சங்களையுமே ரொம்பவே அணுக்கமாக சுமந்து கொண்டிருக்கக்கூடிய சிற்பங்களாக தான் இருக்கு. பொதுவாக இந்த பிரபஞ்சத்தினுடைய தத்துவத்தை கட்டுமான மொழிபெயர்ப்பாக கூட இருக்கு இந்த கோவில் அப்படின்னு சொல்லலாம். காஞ்சிபுரத்தில் நரசிம்ம பல்லவனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோவில் தான் பெரிய கோவில் எழுவதற்கான ஆதாரமாகவே இருக்கான். அந்த கோவிலினுடைய அழகிலும் கலையிலும் மயங்கி போன ராஜராஜன் சோழன் தன் தலைநகரில் அப்படியான ஒரு கோவிலை அமைக்க வேண்டும் அப்படின்னு விரும்பியிருக்காங்க. அதன் காரணமாக தான் தஞ்சை பெரிய கோவில் ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் கட்டப்பட்டிருக்கு. தஞ்சை பெரிய கோவில் உருவாக்குவதற்கு பல 100 பேர்கள் துணி நின்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு கல்லிலுமே அங்கு ஒவ்வொருவரினுடைய உழைப்பும் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய நந்தி மண்டபம், நந்தி அம்மன் சன்னதி, வாகன மண்டபங்கள் அனைத்துமே பிற்கால கட்டுமானங்களாக தான் இருக்குது. அதே போல் விமானத்தை ஒட்டி கருவறைக்குள்ளே தெற்கே உள்ள தட்சிணாமூர்த்தியை உருவாக்கியது மராட்டியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வராகையும் அண்மைக்கால வருகையாக தான் இருக்குது. மகா மண்டபத்தினுடைய மேற்கு பகுதியும் பிற்கால கட்டுமானம் தான் அப்படின்னும், கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய திருசுற்று மாளிகை ராஜராஜ சோழன் இறந்த பிறகுதான் கட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த கோவிலை பற்றிய ஒவ்வொரு விஷயங்களுமே ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது. ஆனால் அனைத்துமே நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவிற்கு ரொம்பவே வியக்கத்தக்க வகையிலும் போற்றக்கூடிய வகையிலும் தான் இந்த கோவிலினுடைய வேலைப்பாடுகள் அனைத்துமே இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தஞ்சை பெரிய கோவிலை பற்றிய நிறைய தகவல்கள் நம்ம தெரிந்திருப்போம். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த கோவிலை பற்றிய ஒரு வீடியோ காட்சியும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.